தி கிரேட் இந்தியன் கிச்சன் மூவி விமர்சனம் அசலுக்கு நெருக்கமாக இருக்கும் திறமையான ரீமேக். சுருக்கம்: கிரேட் இந்தியன் கிச்சன் அதன் அசல் தன்மைக்கு உண்மையாகவே உள்ளது, மேலும் அதன் செயல்பாட்டில் நாங்கள் புகார் எதுவும் இல்லை. தி கிரேட் இந்தியன் கிச்சன் திரைப்பட சுருக்கம்: ஒரு பெண் தான் திருமணம் செய்து கொள்ளும் குடும்பத்தின் பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளை சமாளிக்க முயற்சிக்கிறாள். இருப்பினும் சில மாதங்களாக மாமியார் இல்லாததால் முடிவில்லாத வீட்டு வேலைகளில் அவள் வாழ்க்கை பரிதாபமாகிறது. தி கிரேட் இந்தியன் கிச்சன் திரைப்பட விமர்சனம்: சில விஷயங்களை தொடாமல் விட்டுவிடுவது நல்லது என்கிறார்கள், ஆனால் ஒவ்வொரு முறையும் அது உண்மையாக இருக்க முடியாது. உங்கள் எண்ணம் சரியாக இருக்கும் போது நீங்கள் சந்தித்த ஒரு அசாதாரணமான கதையை சொல்ல விரும்பினால் உங்களை தடுக்க எதுவும் இல்லை. தி கிரேட் இந்தியன் கிச்சன், அதே பெயரில் மலையாளத்தில் வெற்றி பெற்ற திரைப்படத்தின் ரீமேக், சொல்லப்பட்டு மீண்டும் சொல்லப்பட வேண்டிய கதை. ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள ஆணாதிக்க ஆண்களை நுட்பமாக வெளிப்படுத்தும் படம் இது. ஆல்பா ஆண்களை திருப்திப்படுத்த ஒவ்வொரு நாளும் வீட்டு வேலைகளை செய்யும் பல பெண்களின் உலகத்திற்கு இது நம்மை அழைத்துச் செல்கிறது. கனவுகள் கொண்ட ஒரு பெண்ணின் ஐஸ்வர்யா ராஜேஷ் திருமணத்துடன் படம் தொடங்குகிறது. குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யாவிட்டாலும் குடும்பத் தலைவர் என்ற குறிச்சொல் ஆண்களுக்கே சொந்தம் என்று உறுதியாக நம்பும் ஒரு சமூகவியல் ஆசிரியரை அவர் மணக்கிறார். அதைத்தான் அவர் தனது மாணவர்களுக்கும் உபதேசிக்கிறார். இத்தகைய மனப்பான்மை கொண்ட ஆண்களின் குடும்பத்துடன் பழக முயலும் போது சில மாதங்களாக மாமியார் இல்லாதது அவளது வாழ்க்கையை மேலும் கடினமாக்குகிறது. குடும்பத்தின் பாரம்பரியங்கள் மற்றும் வழக்கமான வீட்டு வேலைகளை தொடர அவள் போராடுகிறாள். அவர் தொடர்ந்து அங்கேயே இருப்பாரா, அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்களை அதிர்ச்சியடைய செய்யும் கடுமையான முடிவை எடுப்பாரா? கதைக்களம் எளிமையானதாக தோன்றினாலும் மைய கதாபாத்திரம் எதிர்கொள்ளும் போராட்டங்கள் நம்மை விளிம்பில் வைத்திருக்கின்றன. ஒரு பெண் தன் வாழ்நாள் முழுவதையும் சமையலறையில் கழிப்பது என்பது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு முரண்பாடாக இருப்பதால் எங்களுக்கு இங்கு உண்மையான மோதல்கள் தேவையில்லை. படத்தின் ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் பாத்திரங்களை கழுவுவதையும் தொட்டிகளை சுத்தம் செய்வதையும் பார்க்கிறோம், ஆனால் அது உங்களுக்கு எந்த வகையிலும் சலிப்பை ஏற்படுத்தாது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம் அன்றாட வாழ்க்கையில் நம்மில் பெரும்பாலோர் தவறவிடக்கூடிய காட்சிகள் இவை. ராகுல் ரவீந்திரன் ஒரு பேரினவாத மற்றும் சுயநல மனிதராக நடித்துள்ளார், மேலும் சில முக்கியமான தருணங்களில் உணர்ச்சி வசப்படுவதற்கு அவர் சிறிது சிரமப்பட்டாலும் அவர் தனது நடிப்பால் பார்வையாளர்களை ஈர்க்க முடிந்தது. ஒரே ஏமாற்றம் உச்சக்கட்ட வரிசை, அது திடீரென்று முடிவடைகிறது. இந்த வரிசையின் ஸ்டேஜிங் ஆர்கானிக் மற்றும் ஓரளவு ஆழமாக இருந்திருந்தால் அது மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். படத்தின் கால அளவு 95 நிமிடங்கள் மட்டுமே என்பதால் இயக்குனர் தனது வலியையும் விடுதலையையும் பார்வையாளர்கள் உணரும் வகையில் ஓரிரு காட்சிகளை சேர்த்திருக்கலாம். ஐஸ்வர்யா ராஜேஷ் தனது சக்தி வாய்ந்த நடிப்பால் படம் முழுவதையும் ஒன்றாக வைத்திருக்கிறார். இந்த கதாபாத்திரம் அவருக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது, மேலும் இது சந்தேகத்திற்கு இடமின்றி அவரது வாழ்க்கையில் சிறந்த ஒன்றாகும். யோகி பாபுவின் கேமியோ தோற்றம் ஒரு ஆச்சரியமான அம்சம், மேலும் இது எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி அளிக்கிறது. பின்னணி இசையை விட ஒளிப்பதிவு உண்மையில் சில பகுதிகளை வேறு நிலைக்கு உயர்த்த உதவியுள்ளது. கிரேட் இந்தியன் கிச்சன் அதன் அசல் தன்மைக்கு உண்மையாகவே உள்ளது, மேலும் அதன் செயல்பாட்டில் நாங்கள் புகார் எதுவும் இல்லை. பண்ண மாட்டேன்.